சோஷியல் பீரியட்னு தெரிஞ்சும் சிவா அமைதியா உட்கார்ந்திருக்கான். சிவா, டேய் சிவா, இப்ப எதுக்குடா இப்படி கத்துற? இப்ப சோஷியல் பீரியட்னு உனக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும், அதுக்கு என்ன? இப்போ அப்புறமா நீ பேசாம இருக்க, உனக்கு என் பிளேஸ் வேணாமா? ஆமா பெரிய இந்த பிளேஸ், அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போடா. நான் க்வெஸ்சன் கேட்பாங்களே, உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? நான் ஏன்டா பயப்படணும், படிக்காதவங்க தான்டா பயப்படணும். அப்போ நீ ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் எல்லாம் ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்க. ஆமாடா, மிஸ் என்ன வேணா கேட்கட்டும், இன்னைக்கு பாரு நான் எப்படி சொல்றேன்னு. நார்த்ல கேட்டாலும் சரி, ஈஸ்ட்ல கேட்டாலும் சரி, வெஸ்ட்ல கேட்டாலும் சரி, சவுத்ல கேட்டாலும் சரி, எந்த ஸ்டேட் கேட்டாலும் இன்னைக்கு நான் சொல்லிடுவேன்டா. மீனு, சோஷியல் மிஸ் நேத்து மாதிரியே இன்னைக்கு என்னையே டார்கெட் பண்ணிட்டா. டெய்லி டார்கெட் பண்ற அளவுக்குலாம் நீ அவ்வளவு ஒன்றும் ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற. அப்படியேதான், இன்னைக்கு வேணா மேம் என்னையே கூட டார்கெட் பண்ணலாம். நேற்று மேம் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நீ தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டியே, ஸோ இன்னைக்கு ஒன்றெல்லாம் கேட்க மாட்டாங்கடி. அப்படி நினச்சி நான் படிக்காமல் வந்திருப்பேன்னு மேம் நினச்சிட்டு என்னை டார்கெட் பண்ணால் என்ன பண்ணுறது? அதனால வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் படிப்போமேனு இன்னைக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன் டி. ஏய் நீ வேறு லெவல் டி, எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? எப்பயுமே ஒரே கோணத்தில் யோசிக்கக்கூடாதுடி, மாற்றி மாற்றி யோசிக்கணும். நீ வேணா பாரு, இன்னைக்கு சோஷியல் மேம் என்கிட்ட கேட்பாங்க. அப்போது நீ இன்னைக்கு கையை தூக்காமல் உட்காந்துருக்க போகிற. அம்மாடி, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு எல்லாரும் கரெக்டாக கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களா? எஸ் மேம், இன்னைக்கு ஆல் ப்ரெசன்ட் மேம். ஓகே, சிவா மீனு ரெண்டு பேரும் எந்திரிங்க. சிவா மீனு, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ். மேம் தமிழ்நாடு கேபிட்டல் சென்னை, கேரளா கேபிட்டல் ட்ரிவாண்ட்ரம். ஐயோ இவன் ஸ்கோர் பண்ணிடுவான் போலயே. மேம் வெஸ்ட் பெங்கால் கேபிட்டல் கொல்கத்தா, மகாராஷ்டிரா கேபிட்டல் மும்பை. ஏ மீனு, மேம் என்னத்த ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, கொஞ்சம் நேரம் சும்மா இரு. நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் படிக்கிறேன், இவன் வேற. மேம் தெலுங்கானா கேபிட்டல் ஹைதராபாத். ஐயோ சீக்கிரம் ஏதாச்சும் சொல்லு மீனு. ஆ, கர்நாடகா கேபிட்டல் பெங்களூர் மேம். ஏய் ரெண்டு பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, இன்னைக்கு ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் கேட்க போறது இல்லை. நம்ம ஸ்கூல்ல திடீர்னு சோஷியல் எக்ஸிபிஷன் வைக்கிறதா சொல்லிட்டாங்க, ஸோ மானுமெண்ட்ஸ் பத்தி தான் டாபிக். ரெண்டு பேர்த்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம்னா எழுப்பினேன். நீங்க என்னன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அட போங்கய்யா, நானே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் படிக்கிறேன். உங்க ரெண்டு பேரும் ஏன் எழுப்பினேன்னா, இதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நீங்க தான். இதுக்கான எல்லா ஃபைனல் டிஸ்கஷனும் நான் உங்கள்ட தான் கேட்பேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெடியா இருங்க, இப்போ உட்காருங்க. என்ன எல்லாம் புஷ்ஷா? டீ சிரிக்காதடா, எனக்கு கோமா வருது. நீ படிச்சுட்டு வந்தது அந்த கடவுளுக்கே பொருட்களடி, அதான் மேம் மனசையே மாத்திட்டாரு. நல்லதுக்கே காலம் இல்லடி. சோஷியல் எக்ஸிபிஷன் இருக்கனால இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு சோஷியல் கிளாஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போவே டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ மேம். டி ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் படித்ததுக்கே எனக்கு இன்னும் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு வேணும் போல இருக்கு. இதில் மானுமெண்ட்ஸ் வேறு. நீ சொன்னதுல பாதி நடந்துருச்சு மீனு. மேம் உன்னை கேட்டாங்க, ஆனால் நீ படித்ததை கேட்கல. ஏய் வாய முடி போடி, என்னை கோவம் முட்டாத. ஒரு தடவை படிக்கலாம்னு நினச்ச என்ன இப்படி ஒவ்வொரு தடவையும் படிக்க வச்சுட்டாங்கடி. சரி நாளைக்கு பார்க்கலாம்.